பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றார் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ஓட்டுநர் ஏழுமலை. வாணியம்பாடி அருகே செட்டியப்பனூர் சென்றபோது மேம்பாலம் அருகே ஓட்டுநர் சற்று கண்ணயர்ந்ததாக கூறப்படும் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சென்டர் மீடியன் சுவரை உடைத்து கொண்டு எதிர் திசையில் சென்றது. அப்போது பெங்களூரு நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் இரண்டு பேருந்துகளும் அப்பளம் போல் நொறுங்கியது. அதிகாலை நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் என்ன நடந்தது என்பதை அவர்களால் உணர முடியவில்லை என கூறப்படுகிறது. மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார். இதில் இரண்டு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர். சுமார் 50 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து பகுதியை பார்வையிட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஃபெஸ்டிவல் விழான்றதால எல்லா இடங்கள்லையுமே காவல்துறை வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ரோந்து பணியில் இருந்திருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இந்த உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மீட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்ம அவங்களை எல்லாமே மீட்டு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அதில் இறந்தவங்க பார்த்தோன்னா ஸ்பாட்டில் இறந்தது 2 பேர், நம்ம டிரான்ஸ்ட்ல இறந்தது வந்து இப்போ 3 பேர் இருக்காங்க. நம்ம ரெஃபரல் ஒருத்தர் அனுப்பி அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த இதுவே வந்து காலதாமதமாக இருந்தால் அந்த இறப்பு அதிகமாக நேர்ந்திருக்கும். உடனடியாக வந்து அனைவருமே வந்து ஃபீல்டில் இறங்கி குயிக்காக கொண்டு வந்து விபத்து நடைபெற்ற பகுதிக்கு முன்பாக வளைவு மற்றும் மேம்பாலம் உள்ளதை குறிக்கும் முறையான அறிவிப்பு பலகை அமைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் வடக்கு மண்டல டிஐஜி முத்துசாமி. ஓட்டுநர்களின் கவனத்தை ஈர்க்கும் ரிஃப்ளெக்டர் அமைப்பது மற்றும் அறிவிப்பு பலகை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் டிஐஜி முத்துசாமி. விபத்திற்குள்ளான அரசு பேருந்தை இயக்கிய ஏழுமலை கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வந்ததாக சக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே ஓட்டுநர்களுக்கு தொடர் பணி வழங்குவதை நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையின் நடுப்பகுதி மற்றும் சுவர்களுக்கு முன்பாக சிறிய அளவிலான பிளாஸ்டிக்காலான சிவப்பு வர்ண ரிஃப்ளெக்டருடன் கூடிய தடுப்புகளை அமைத்தால் பேருந்து அதன் மீது மோதினால் தூக்கத்தில் இருக்கும் ஓட்டுநர் சுதாரித்து கொண்டு விழித்து உயிரிழப்பை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். தூக்கம் வந்தால் அது எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் வாகன ஓட்டுநர்கள் சற்று ஓய்வு எடுத்துச் சென்றால் இதுபோன்ற துயரச் சம்பவங்களை தவிர்க்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜயகுமார்.